அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருந்தால் இந்த பதிவை பயன்படுத்தலாம். நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிவு இது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரம் கூட. நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த வியாபாரத்தில் தான் போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும். இந்த போட்டி பொறாமை ஏற்படும் போது எதிரிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டாங்கனாக்கா, சில சூழ்ச்சிகள்லாம் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை முடக்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் முடக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த பதிவை பயன்படுத்தலாம். எதிரிகள் பல ரூபங்களில் இருப்பாங்க, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா மறைமுகமாக தொல்லை கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. எதிர்க்க வந்தால் நல்லா சிரித்து பேசி நல்லா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் கெடுதல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய முறைகளையும் கையாள்வாங்க. இப்போ அவங்கள சரி பண்ணணுனாக்கா நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நீங்கள் வரையலாம். இந்த இயந்திரத்தை வந்து ஒரு வெள்ளைத்தாளில் கருப்பு கலர் பேனாவால் வரையணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் தான் இந்த முறையை பயன்படுத்தணும், மற்ற நாட்களில் பயன்படுத்தக்கூடாது. டைமிங் வந்து காலையிலையும் பண்ணலாம், மதியம், ஈவினிங், நைட்டு கூட பண்ணலாம். நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். வெறும் எண்கள் தான் இருக்கும், ஆனால் அந்த எண்கள் தன்னுடைய வேலையை பார்த்துக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இயந்திரத்துக்கு கீழே வந்து எதிரியுடைய பெயர் போடணும், அவங்க அம்மா பேர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அம்மா பேர் தெரியலனாக்கா இந்த பதிவை பயன்படுத்தாதீங்க, பயன் தராது உங்களுக்கு. அப்படி அம்மா பேர் தெரியலனா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இயந்திரம் தான் மொத்தம் 16 கட்டங்கள் வரும். அந்தந்த கட்டங்கள் அந்தந்த நம்பர்களை நிரப்புங்க. மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் நெருப்பிண்டே வாங்க. கீழே மொத்தம் 16 கட்டங்கள் இருக்கிற நம்பர்களை அப்படியே எழுதுங்க, மாற்றி கீற்றி எழுதிடாதீங்க, பலன் தராது. பேர் வந்து ஆங்கிலத்தில் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய பேர் போட்டு சன்னாக போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. போட்டுட்டு மடித்து ஒரு டப்பாக்குள்ளே அடித்து நீங்களே வச்சுக்கோங்க. இது வந்து எதிரியை எல்லா விதத்துலேயும் படாத பாடுபடுத்தும். எந்த வேலை எடுத்தாலும் தொழில முடியும், உடல்நலம் பாதிக்கப்படலாம், மனநலமும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவைப்பட்ட மாத்திரம் பண்ணுங்கள், ஒரே ஒரு முறை பண்ணுங்கள் போதும், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. எப்போ உங்களுக்கு போதும்னு தோணுதோ அப்போ டப்பாவை ரிலீஸ் பண்ணி அந்த இயந்திரத்தை எங்கேயாவது புதைச்சிருங்க. தண்ணியில் நினச்சி புதைக்கணும், இல்லைனா ஓடுற தண்ணி இருந்ததுனாக்கா அந்த தண்ணியில் இந்த இயந்திரத்தை நினச்சி குளிர் வச்சுருங்க. டப்பாவையும் அப்படி தண்ணியிலே போட்டுருங்க, ரிலீஃப் ஆகிடுவாங்க அவங்க. இதை புதைச்சிருந்தாக்கா நிரந்தரமாக அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி மனசில் படுதோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் ஒரு முறைக்கு மேலே பண்ண வேண்டாம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.